أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين முன்னால் எனக்கு முன் பேசிய பேச்சாளர் குறிப்பிட்டது போல இங்கே முக்கியமான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இரண்டு பகுதியாக பிரித்து முதல் பகுதியை ஒரு பேச்சாளரும் அடுத்த பகுதியை இன்னொரு பேச்சாளரும் விளக்குவதாக இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே 23 வருடங்களும் முழுமையாக கற்றவர்கள். அவர்களுடைய அந்த பயிற்சியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த 23 வருட கால பயிற்சியிலே முழுமையான பயிற்சியும் பெற்றவர்கள். அந்த சஹாபாக்கள் கூட்டத்திலே நிறைய பேர் 10 வருடம் பயிற்சி பெற்றவர்கள் அல்லது 15 வருடம் பயிற்சி பெற்றவர்கள், 6 மாதம் பயிற்சி பெற்றவர்கள், ஒரு நாள் பயிற்சி பெற்றவர்கள், இப்போது பல வகையாக இருக்கின்றார்கள். அதிலும் முழுமையாக பயிற்சி பெற்ற நம்முடைய இமாமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த ஒரு சில மணி நேரங்களிலே முழுமையாக தெரிந்து கொள்வது சாத்தியமான காரியமல்ல. இங்கு வரக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான அம்சங்களை எங்கள் முன்னிலே எடுத்து வைப்பார்கள். நாம முயற்சி செய்து எங்களுடைய இந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை மேலும் மேலும் ஆய்வு செய்து அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதியை மக்கா வாழ்விலிருந்து ஹிஜ்ரத் வரையுள்ள முதல் பகுதியை இங்கு பேசுவதற்கு வருகின்றார் மௌலவி யாசிர் ஃபிர்தௌசி அவர்கள். அவருக்கு நம் அனைவருக்கும் தெரிந்த மௌலவிதான் ஜுபைல் தவா சென்றிலே தவா தாயா பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கு வந்து இங்கு வருமாறு நான் போர்டு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை
மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நல்ல சூழலில்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற பின்பற்றுகின்ற மக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களை குறித்து ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் அவர்களும் மனிதர்கள்தான், நாமும் மனிதர்கள்தான், அவர்களும் நம்மை போன்றவர்கள்தான். சஹாபாக்களில் சிலர் மதம் மாறிவிட்டார்கள், சஹாபாக்களில் சிலர் மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்படி சஹாபாக்களை குறித்து மனித சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் அவர்களுடைய நன்மதிப்பை கெடுத்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமானவர்கள் இந்த இஸ்லாத்தை, இந்த இஸ்லாம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பெரிய மார்க்கமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமானவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய சிறப்புகளும் இதெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்காட்டுகின்றான். நீங்கள் பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிறப்புகளை குறித்து அதிகமாக சொல்லுகின்றார்கள். இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபாக்களில் மூத்த சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே எத்தி வைத்தவுடன் முதன் முதலில் எந்தவிதமான கேள்வியும் கேட்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்தை, தூதுத்துவத்தை எடுத்து சொன்ன மாத்திரத்திலேயே எந்தவிதமான கேள்வியும் கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹு அல்லாஹு இது அஹ்ரஜ அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் உங்களை அந்த ஊரிலிருந்து வெளியேற்றிய போது நீங்கள் அந்த நபிக்கு உதவி செய்திருக்காமல் இருந்திருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்திருப்பான். அதை போன்று அல்லாஹ் சொல்கின்றான், அந்த குகையில் இருவரில் ஒருவராக, இந்த இடத்துல இருவரில் ஒருவராக என்று அல்லாஹ் சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தான் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் இருவரில் ஒருவராக இதுஹுமா ஃபில் கார், அந்த குகையில் இருக்கும்போது, இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்னார், லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹு மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தோழராக இருந்தார்கள்? முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்,
ஒரு சிறந்த இராணுவ தளபதியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதற்கு எல்லா விதமான பொருளாதார உதவியையும் செய்தவர்களாக இருந்தார்கள். ஒரு சிறந்த ஆலோசகராக இருந்தார்கள். இப்படி அனைத்து துறையிலும் அனைத்து தரப்பிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழராக இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வம்சாவளி, அவர்கள் எப்போது பிறக்கின்றார்கள், அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன, அவர்களுடைய தாயின் பெயர் என்ன, அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள், அந்த மனைவிமார்களின் மூலமாக பிறந்த குழந்தைகள் என்ன. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது பிறக்கின்றார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்று எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் இப்னு ஹிஷாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதை போன்று சீரத்து நபவியா பல வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமிய வரலாற்றை எழுதும் போது ஒரு வரலாறை கண்டிப்பாக குறிப்பிடுவார்கள். அது என்ன வரலாறு என்று சொன்னால், ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான். இந்த யானை ஆண்டு, இந்த யானை சம்பவம் நடந்த 2.5 வருடம் கழித்து தான் அபு குஹாஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய தந்தையினுடைய பெயர் அபு குஹாஃபா என்ற உஸ்மானுக்கும், சல்மா என்ற உம்முல் ஹைர் என்பவருக்கும் தான் அபூபக்கர் ரலியல்லாஹுன் அவர்கள் மகனாக பிறக்கின்றார்கள். யானை வருடம் நடந்து 2.5 ஆண்டுக்கு பிறகு. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய உண்மையான பெயர் வந்து அபூபக்கர் கிடையாது, உண்மையான பெயர் அப்துல்லா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? அப்துல்லா. இந்த அபூபக்கர் சித்திக் என்ற அந்த பெயர் எப்படி வந்தது என்றால், அபூபக்கர், பக்கர் என்று சொன்னால் ஒரு இளமையான நல்ல ஒரு ஒட்டகத்துக்கு பக்கர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். வாட்டம் சாட்டமான துடிப்பான இளமையான ஒரு ஒட்டகத்திற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்த அனைத்து மனைவிமார்களும் விதவையைத்தான் மணமுடித்தார்கள், இல்ல ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அனைத்து மனைவிமார்களும் விதவையானவர்களைத்தான் மணமுடித்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் கன்னிப்பெண். இந்த கன்னிப்பெண்ணுக்கு பிக்ர் என்ற வார்த்தை அரபியிலே பயன்படுத்தப்படும். அபூபக்கர், பக்கர், பிக்ர் இதெல்லாம் நெருக்கமான வார்த்தை தான். இதுவும் ஒரு பெயரா, ஒரு இது ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. அதை போன்று அன்பிற்கினி அல்லாஹு நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சித்தீக் என்ற அந்த பெயர், அபூபக்கர் சித்தீக் என்று நாம் சொல்கின்றோமா இல்லையா, இந்த சித்தீக் என்ற பெயர் எப்படி வருகின்றது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல கட்டங்களில் உண்மைப்படுத்துகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஹாக்கிமிலே இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். இந்த மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இஸ்ரா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், இதை மறுக்கின்றார்கள், எள்ளி நகையாடுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய தோழர் ஒரே இரவிலே பைத்துல் முகத்தஸுக்கு, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு சென்றாராம், அதே போன்று அங்கிருந்து விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்களாம், 7 வானத்தை கடந்தார்களாம், அங்கே சொர்க்கத்தை பார்த்தார்களாம், நரகத்தை பார்த்தார்களாம், என்ன உங்க தோழர் கதை கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை போன்று எள்ளி நகையாடினார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை பாருங்கள், சுபஹானல்லாஹ்.
அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இப்படி சொன்னது யார் என்று கேட்ட உடனே சொல்றாங்க, உங்களுடைய தோழர் முகமது தான் இந்த மாதிரி சொல்றாரு. ஒரே இரவில் அவர் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வந்ததாக சொல்லுகின்றார். என்னுடைய தோழர் முகமது தான் இதை சொன்னாரா? ஆமா, அவர் தான் சொன்னார். அப்படி என்றால் நான் இதை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் இதை உண்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்கின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, அது எப்படி முடியும்? ஒரே இரவிலே எப்படி சென்று வர முடியும்? அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். சுபஹானல்லாஹ், இந்த ஒரு ஈமானிய உறுதி நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற மக்களிடத்தில் இந்த ஒரு உறுதி இல்லாமல் இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் சந்தேக கண்ணோடே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது வானத்திலிருந்து, ஏழு வானத்திற்கு அப்பாலிலிருந்து காலையிலும் மாலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வருகின்றது, இதை நான் உண்மை என்று நம்புகின்றேன். அப்படியானால் இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம், இதை நம்புவதற்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன கேட்கல, சாத்தியமா, முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களிடத்தில் இருக்குது. அது முடியுமா, சாத்தியமா, இந்த காலகட்டத்தில் நடக்குமா என்று குர்ஆன் ஹதீஸை சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் இப்படி விண்ணுலகம் பயணம் மேற்கொண்டார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஏன், எதற்கு, எப்படி, முடியாது என்றெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரா, கண்டிப்பாக நான் இதை உண்மைப்படுத்துகின்றேன். ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அவருக்கு காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹி வருகின்றது, அதையே நான் உண்மைப்படுத்துகின்றேன். இது என்ன ஒரு பெரிய விஷயம் என்று உண்மைப்படுத்துகின்றார்கள். சித்தீக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மக்களெல்லாம் என்னை பொய்ப்படுத்தினார்கள், அந்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர் இந்த தோழர்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்மலம் இர்தாபு. அவர்கள் நல்ல மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொள்வார்கள், ஸும்மலம் இர்தாபு, அந்த ஈமானிலே சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இந்த ஒரு தகவலின் மூலமாக நாம் பெறுகின்ற மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய படிப்பினை என்னவென்று சொன்னால், குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லிவிட்டதா, சஹீஹான ஹதீஸின் மூலமாக ஒரு செய்தியை நாம் அறிகின்றோமா? கண்டிப்பாக அது உண்மைதான், அது சத்தியம்தான். என்னுடைய சிற்றறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், மாற்று மதத்தவர்கள் அந்த ஹதீஸை விமர்சனம் செய்தாலும் விமர்சனம் செய்யாவிட்டாலும், அல்லாஹுடைய தூதரிடமிருந்து ஒரு செய்தி எனக்கு கிடைத்து விட்டது என்றால், எப்படி அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார்களோ, அதை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படி உண்மைப்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற நமக்கு வர வேண்டும். இது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் போது அவர்களுடைய சிறப்புகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரியில வருகின்றது, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மலையின் மீது, உஹது மலையின் மீது ஏறுகின்றார்கள். அந்த நேரத்தில் உஹது மலை கடுமையாக ஆடுகின்றது, அசைகின்றது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உஹது மலையே அசையாமல் இரு, உன்னோடு யார் இருக்கின்றார்கள் தெரியுமா? ஒரு சித்தீக் உண்மையாளர் இருக்கின்றார், இரண்டு சுஹதாக்கள் இருக்கின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை சொன்னார்கள் சொர்க்கவாசி என்று. அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, இப்படி 10 நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 10 நபர்களில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது மட்டுமல்ல, நாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற நாம் நிறைய பேசுகின்றோம், நிறைய விவாதம் செய்கின்றோம், ஆனால் வணக்க வழிபாடுகளில் ஒரு மிகப்பெரிய பலகீனமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நினைக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற நான், எனக்கு வந்து நாம் ஷிர்க் வைக்கல, அதனால் அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை நம்மிடத்தில் இருக்கின்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு அமல்களிலே போட்டி போட்டார்கள் என்று சொன்னால், அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அபூபக்கரோடு நான் போட்டி போட முடியாது என்று சொல்கின்றார்கள். அதே போன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு பல கட்டங்களில் போட்டி போடுவதற்கு முனைகின்றார்கள், ஆனாலும் அதிலே பின்தங்கி விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய தினம் உங்களிலே நோன்பு நோட்டவர் யார் என்று கேட்கின்றார்கள். கால அபூபக்கர், அன நான் நோன்பு நோட்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஃபமன் தபி மின்குமுல் யௌம ஜனாஸதன், இன்றைய தினம் ஜனாஸாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன நான் பின்தொடர்ந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினத்தில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். கால அபூபக்கர், அன அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் என்று சொல்கின்றார்கள். ஃபமன் அஅத மின்குமுல் யௌம மரீலா, இன்றைய தினத்திலே நோயாளியை நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். உடனே அதற்கும் கால அபூபக்கர், அன நான் என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மா இஜ்தமஅன ஃபீ இம்ரின் இல்லா தகலல் ஜன்னா, ஒரு மனிதனிடத்தில் இந்த அனைத்து செயல்களும் ஒருங்கித்து இருக்குமேயானால் அவனுக்கு சொர்க்கம்தான், அவன் சூனத்திலே பிரவேசிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு செய்தியிலிருந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இந்த ஒரு செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை பாடம் என்னவென்று சொன்னால், நாமும் குர்ஆன் ஹதீஸை பேசுகின்றோம், பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அமல் விஷயத்துல மிகப்பெரிய பலகீனமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சூனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பல சிறப்புகளை உடைய அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக, போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதை போன்று இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது யார் இரண்டு ஜோடி பொருட்களை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்திலே இந்த வாசல் வழியாக அழைப்பான். சதக்கா செய்தவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள், தொழுதவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதி செய்தவர்கள் அந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் யார் அழைக்கப்படுவார், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யார் என்று கேட்கின்றார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு அமல் செய்வதிலே உள்ள அந்த ஆர்வம், ஆசை. கேட்கிறாங்க, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர் யார், சொல்றாங்க நீங்களும் அதிலே ஒருவராக இருப்பீர்கள் என்று. அப்ப இந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமல் செய்வதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் குன்து முத்தகிதன் ஹலீலன் லத்தகந்து அபூபக்கர் ஹலீலா, நான் யாரையும் உற்ற தோழனாக எடுத்துக்கொள்ளவில்லை, அப்படி ஒருவேளை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை உற்ற தோழராக நண்பராக நான் ஆக்கிக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
பள்ளி வாசலுடைய அந்த வாசல் சம்பந்தமாக சொல்லும் போது சுத்துல் அபுவாப் இல்லா பாப் அபூபக்கர், அபூபக்கருடைய வாசலை தவிர அனைத்து வாசல்களையும் நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம், ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னும் ஒரு நாளைக்கு நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி, நீங்கள் அந்த நேரத்தில் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சொல்லுகின்றார்கள், இல்லம் தஜ்தினி, நான் என்னை நீ பெற்றுக்கொள்ளவே இல்லை என்றால் அபூபக்கர் உனக்கு உதவி செய்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அவர்களுடைய குடும்பம். அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு நான்கு மனைவிமார்கள். அந்த நான்கு மனைவிமார்கள் யார் அப்படின்னா, அப்துல் உஸ்ஸாவுடைய மகள் கதீலா, அதே போன்று ஆமருடைய மகள் உம்மு ரூமான், உமைசாவுடைய மகள் அஸ்மா, ஹாரிஜாவுடைய மகள் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹும். இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான். ஆனால் ஹதீலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் மொத்த ஆறு குழந்தைகள் பிறக்கின்றது. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மது, ஆயிஷா, அஸ்மா, உம்மு குல்சூம், இப்படி ஆறு பிள்ளைகள். இந்த ஆறு பிள்ளைகளுமே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த வம்சாவளியை பொறுத்த மட்டில், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வம்சாவளியை பொறுத்த மட்டில் ஒரு நெருங்கிய தோழமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அவருடைய குடும்பத்தில் அபு குஹாஃபா அவர்களுடைய தந்தை அவரும் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய மகன் அபூபக்கர், அதே போன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா, இவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழமையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் சம காலத்திலேயே என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக ஒரு இராணுவ அதிகாரியை போன்று, ஒரு சிறந்த பாதுகாவலரை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லோருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய வியாபாரி, குரைஷி பத்து தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர். இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து எல்லோருக்கும் தெரிந்து வைத்திருந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க. புகாரியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள், எடுத்து சொல்கின்றார்கள். இப்படி எடுத்து சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்வையை போட்டு அவர்களை கழுத்தை நெரித்து கடுமையாக துன்படுத்துகின்றார்கள், கடுமையாக தாக்குவதற்கு முற்படுகின்றார்கள். இந்த ஒரு காட்சியை பார்த்தவுடன் பதறி போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அத்தத்துலூன ரஜுலன் அன் யகூலு ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனையா நீங்கள் கொல்லப் போகின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள். ஒக்கது ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து தெளிவான சான்றுகளை ஆதாரங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனையா நீங்கள் கொல்லப் போகின்றீர்கள் என்று என்ன செய்கிறாங்க, அந்த கழுத்தில் துண்டை போட்ட மனிதனை பிடித்து தள்ளுகின்றார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஷாமுக்கு, அவங்க வந்து ஹபிசீனியாவுக்கு ஹிஜரத் மேற்கொள்வதற்கு செல்கின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இந்த செய்தி புகாரியில் 2297 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜரத் போகும்போது இடையில ஒரு மனிதர்,
அவர் தடுத்து நிறுத்தி சொல்றாங்க, நீங்க ஏன் மக்காவை விட்டு செல்கின்றீர்கள்? மக்காவிலே அல்லாஹுவை நல்ல முறையில் இபாதத் செய்ய முடியல, கடுமையான நெருக்கடிகள், அதனால அபிசீனியாவுக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொல்கின்றார், உங்களை போன்ற நல்லவர்கள் எதிரிகள் கூட அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். உங்களை போன்ற நல்லவர்கள் ஹிஜ்ரத், அதாவது இந்த மக்காவை விட்டு செல்லக்கூடாது, கண்ணியமானவர்கள் மக்காவை விட்டு செல்லக்கூடாது, செல்லவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகின்றேன் என்று இப்னு துக்னா என்ற அந்த ஒரு மனிதர் இதை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டவர் சொல்லுகின்றார், நாம் வரலாற்றில் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதல்ல வஹி இறங்கின உடனேயே அவர்கள் பதற்றமடைந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வராங்க, வந்து கேட்கறாங்க, வந்து சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இறை செய்தி வருகின்றது, பதற்றம் அடைகின்றார்கள். அந்த யாயுவல் முசம்மில் அந்த வசனம் இறங்கும் போது அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் பதற்றம் அடைந்து பயப்படுகின்றார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்றார்கள். என்ன சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், ஏன்னா நீங்க வந்து உறவினர்களை சேர்ந்து வாழுகின்றீர்கள், வத்தஹ்மிலுல் கல், பிறனுடைய அந்த சுமையை சுமக்கின்றீர்கள், வத்தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கின்றீர்கள், விருந்தினரை கண்ணியப்படுத்துகின்றீர்கள். இந்த மாதிரி ஆறுதல் வார்த்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்கிய உடனேயே பதற்றமடைந்து வரும்போது இந்த ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. இதே வார்த்தைகளை யார் சொல்றா? இந்த இப்னு துக்னா என்ற இந்த மனிதர் அபூபக்கரை பார்த்து சொல்கின்றார்கள், அபூபக்கரே, நீங்க மக்காவை விட்டு செல்லக்கூடாது, கண்ணியமானவர்கள் மக்காவை விட்டு செல்லக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் தஹ்மிலுல் கல்ல, இல்லாதவர்களுடைய சுமையை, பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கின்றீர்கள், அதை போன்று வத்தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கின்றீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகின்றீர்கள், நியாயத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். இந்த ஆறுதல் வார்த்தையை இவர் சொல்கின்றார் என்று செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதுவும் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே, அதை போன்று அவர்களுடைய இந்த அழைப்பு பணி காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த அழைப்பு பணி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை எடுத்து சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை. இன்றைக்கு நம்முடைய மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க, எப்படி அவங்க குர்ஆன் ஹதீஸை படித்திருப்பார்கள், விளங்கியிருப்பார்கள், அல்லது இதுதான் சரியான கொள்கை, சரியான சட்டம் என்று தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனா அடுத்த மக்களுக்கு இதை சொல்லும் போது ஒரு தயக்கம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று ஒரு தயக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு தயக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கவில்லை. எந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் பிரச்சாரமும் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அஷரத்துல் முபஷரா 10 நபித்தோழர்கள், இஸ்லாத்தை ஏற்ற 10 நபித்தோழர்கள், அந்த 10 நபித்தோழர்களில் சிலருக்கு இவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டி இருக்கின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் இஸ்லாத்தை சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த 10 நபித்தோழர்ல ஒரு ஆள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்து சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இவர்களும் ஒருவர். அதே போன்று தல்ஹா பின் உபைதுல்லா, இவர்களும் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்து சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள்ல இவர்களும் ஒருவர்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் யாரின் மூலமாக, யாருடைய அழைப்பு பணியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கின்றான் என்றால், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அழைப்பு பணியின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். இதையும் நாம பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய இந்த ஹிஜ்ரத், இவர்கள் மக்காவில் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவுக்கு உதவியாக இருந்தார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள். கடைசியாக மக்காவை விட்டு மதினாவிற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். இவங்க ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் போது இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து கொண்டு விட்டார். எல்லா செல்வத்தையும், தன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து செல்வத்தையும் எடுத்துவிட்டு ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில், அதாவது அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களிடத்தில் அபு குஹாஃபா, அதாவது அஸ்மா பின் அபூபக்கருக்காக அபு குஹாஃபா யார் அப்படின்னா பாட்டனார், அவர் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை எல்லாத்தையும், உங்களுக்கு எதுவுமே இல்லாம
உங்களை வந்து கையேந்து முடியாக விட்டு விட்டு போயிட்டாரே, எல்லா செல்வத்தையும் எடுத்து விட்டு சென்று விட்டாரே என்று அஸ்மா பின் அபூபக்கர்ட்ட சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இல்லை, எங்களுடைய தந்தை எங்களுக்காக செல்வத்தை விட்டு வைத்திருக்கின்றார் என்று இந்த அபு குஹாஃபா கண் தெரியாத ஒருவராக இருந்தார் அந்த நேரத்தில். அப்ப அவர் சில பொந்துகள்ல சில கற்களை வைத்து அடைத்து அதன் மேல் துணியை வைத்து வைத்து சொல்றாங்க, பாருங்க எங்களுக்காக சில செல்வங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க, எங்களுடைய தந்தை விட்டு சென்றிருக்கின்றார் என்று போய் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது தன்னோடு எடுத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு தியாகம், அந்த அளவுக்கு தியாகம் செய்யறாங்க. ஒரு செல்வம் இல்லை. அதனாலதான் ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது, ஆனா அபூபக்கருடைய பொருளாதாரம் அந்த ஆரம்ப கட்டத்துல எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்தது அந்த மாதிரி வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக அடிமைகளை விடுதலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கர் எங்களுடைய தலைவர், எங்கள் தலைவர் பிலாலை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை புகழ்ந்து சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அபூபக்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புத்தி கூர்மையுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் பொய்யே சொன்னதில்லை. நாம சித்தியத்தை என்று சொல்லுகின்றோமா இல்லையா, அப்ப பொய்யே வாழ்க்கையில் சொல்லாத அளவுக்கு உண்மையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து சித்திக்குன்னு பேர் வைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வாயை திறந்தாலே பொய் தான் வரும். நிறைய மக்கள் அல் அமீன் என்று பெயர் வைப்பார்கள். அல் அமீனா என்னது, நம்பிக்கைக்குரியவர், ஆனா அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா மோசடியாகத்தான் இருக்கும். அவ பேருக்கும் தன்னுடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய சமூகத்துல. ஆனால் எந்த பெயர் அவர்களுக்கு இருந்ததோ அந்த பெயருடைய குணத்தை உடையவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் போது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் செல்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பின்னால் வந்து கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படி பின்னால வந்து கொண்டிருக்கும் போது அதாவது ஒரு மனிதர் கேட்கிறாங்க, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மனிதர் யாரு புது, ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவ்வளவா அறிமுகம் இல்லை. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த ஹிஜ்ரத் போகக்கூடிய வழியில இவர் யார் என்று கேட்கின்றார். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புத்தி கூர்மையாக பதில் சொல்கின்றார். என்ன பதில் சொல்கின்றார் என்று சொன்னால், இவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அதாவது ரெண்டு ஒரே பதில், ரெண்டு கருத்துடைய பதில், வழிகாட்டியாக இருக்கின்றார், பாதையையும் எங்களுக்கு காண்பித்து தருகின்றார். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனசுல நினைச்சுட்டு சொன்னாங்க, எங்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேர்வழியை காட்டக்கூடியவர் என்ற கருத்திலே சொல்கின்றார். ஆனா கேட்டவர் எப்படி கேட்கிறாங்க, பாதையை காட்டுறார் போல, வழிகாட்டக்கூடியவர் போல அப்படின்னு வழங்கிக்கிறாங்க. இந்த அளவுக்கு புத்தி கூர்மையாக அதன் இடத்துல என்ன சொல்லல, அங்க பொய்யுமே சொல்லல, பொய்யும் சொல்லல, உண்மையை தான் சொல்றாங்க, நேர்வழி காட்டக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு. அப்ப இந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புத்தி கூர்மையோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு கடைசி கட்டம் அது என்ன அப்படின்னா, இந்த ஹிஜ்ரத், இந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் போது அவர்கள் அந்த குகையிலே தங்கி இருக்கின்றார்கள். குகையிலே தங்கி இருக்கும் போது என்ன செய்யறாங்க, அதாவது எதிரிகள், நீங்க எல்லோரும் கேள்விப்பட்ட செய்திதான், எதிரிகள் வந்து பார்க்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதிரிகள் நம்மை பார்த்து விட்டால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களே என்று கவலைப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 40வது வசனத்தை இறக்குகின்றான், லா தஹ்சன் இன் அல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அப்ப இந்த அளவுக்கு மக்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அழைப்பு பணியில் பல உதவிகளை ஒத்தாசைகளை செய்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று அதிகமாக செல்வத்தை செலவு செய்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். எல்லா விதத்திலும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அடுத்த மதீனா காலகட்டம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய காலகட்டம், அதுக்கு பிறகு கிலாபத், அவர்களுடைய ஆட்சி சம்பந்தமான சில செய்திகளை சொல்வார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான சில கட்டங்களை சொன்னோம். ஒன்று,
முதன் முதலில் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அனைத்து செய்திகளையும் உண்மைப்படுத்தியது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்றால், அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது, இஸ்லாத்திற்காக அதிகமாக செலவு செய்தது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து சில பேர் வைக்கிறாங்க. எப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க, வாயில் நுழையாத பேராக இருக்கும், இங்கிலீஷ் பேராக இருக்கும், புதுசாக மாடலாக சொல்லணும் அப்படின்னு. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய பெயர்களை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அழகு பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய பெயர்களை வைப்பதன் மூலமாக அந்த சஹாபியினுடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சஹாபியினுடைய பெயரை நாம் நம்முடைய பிள்ளைக்கு வைக்கும் போது அங்கே நமக்கு என்ன ஒரு சிந்தனை வர வேண்டும், இந்த பேர் யாருடைய பேர் தெரியுமா, இவர் எப்படி இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார் தெரியுமா, இவ்வளவு இஸ்லாத்தை பரப்புவதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டால் தெரியுமா, அவருடைய பெயரைத்தான் உனக்கு வச்சிருக்கிறேன். நீயும் வரக்கூடிய வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக, ஒரு நல்ல ஒரு இளைஞராக உருவாக வேண்டும் என்ற அந்த உணர்வை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வாழ்க்கை இந்த வரலாற்றிலிருந்து நாம் நமக்கு கிடைத்த படிப்பினைகள், இந்த படிப்பினைகள் ஏதோ நாம கதையை கேட்ட மாதிரி கேட்டோம், அப்படி இந்த காதலை வாங்கினோம், அந்த காதோடி விட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இஸ்லாத்தை ஏற்று செயல்படும் போது நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நமக்கு வரும்போது இந்த வரலாறுகள் நமக்கு பின்துணையாக இருக்க வேண்டும். இந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அதிகமான ஹயாத்து சஹாபா என்ற புத்தகம், அது ஆங்கிலத்தில் கூட இந்த புத்தகம் இருக்கின்றது. அதே போன்று பல நபித்தோழர்கள் வரலாறு, இதுல எல்லாம் வந்து இஸ்லாமிய வரலாறு, நபித்தோழர்களுடைய வரலாறு இருக்கின்றது. ஏன்னா நபித்தோழர்கள் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாற்று செய்திகளை தெரிந்து நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் அதை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.